நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசாநாதன் பாவராகி புக்திநாதன் சுபரானால் என்ன பலன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய வரவேற்பு. தசாபக்திகள் அமைப்புகளை வந்து எப்படி வந்து பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கிறதுல உள்ள சில நுணுக்கங்களை சொல்லுகின்ற ஒரு அமைப்பு. தசைநாதன் தான் ஒரு லக்னாதிபதியை விட வலுவானவர், சுபத்துவ வலு. தசாநாதனே சுபத்துவமாக இருக்கிறது. காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்டிருக்கே, அத்தனை காம்பினேஷன்ஸ்லையும் தசாநாதன் சரியான பலன்ல, சரியான ஆதிபத்திய காரகத்துவ வலுவோடு இருக்கும்போது கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறார். பாபக்கிரகங்களின் சூட்சும வலு கட்டுரைகளில் நான் எழுதியிருக்கும் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன, செவ்வாய் சனி கேந்திர கோணங்கள்ல வக்கரமாக இருக்கிறது கூட சில நிலைகள்ல நல்லது. அப்படியானால் செவ்வாய் சனியும் கிரகங்கள் தானே. தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக வேண்டும் அப்படிங்கிற விதிக்காகத்தான் அந்த கும்பம் விருச்சிகத்தின் அதிபதியாகிய சனி செவ்வாய் உச்சமடையும் போது கும்பராக விருச்சிகராக 3-11 தான் ரொம்ப நல்லா இருக்கும். வீடு கொடுத்தவன் பலனை எப்படி பொருத்தி பார்ப்பது? தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் அடைந்தால், அவர் நீச்ச பங்கமே ஆகியிருந்தால் கூட அது இரண்டாம் தரமானதுதான். ஒரு நிலையில் எப்பவுமே ஒரு ப்ரெடிக்ஷனை 120 பிரிச்சுக்கோங்க, நம்ம நம்பர்ல வந்து 100 கிடையாது, 120 தான். பாவகாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், பாவகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், காரகாதிபதி சுபத்துவமாக இருக்கணும். 12 பாவகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் அடைகிறவர் பரம்பொருளாக இருப்பார். ராமருடைய ஜாதகமே வந்து ஒரு கற்பனையான ஜாதகம் தான். மேதை இருக்கிறாங்க பாருங்க, 85-86 வயசு எம்ஏஎஸ்னருக்கு, அவங்க சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு இதில் எழுதியிருந்தாங்க. 4 கிரகம் தான் அவருக்கு உச்சம், அவர் வந்து பங்குனி மாதத்தில் பிறந்தவர். உச்சனுடைய வீடுகளில் உட்கார்றது ஒரு நல்லவை, அதன் பிறகு அந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால் இன்னும் கூடுதல் பலம். நீங்கள் வீடு கொடுத்தவன் வலுவை நீங்கள் கணித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்துட்டாலே நீச்சனை சுபர் பார்ப்பதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 12 விதிகள் சொல்லியிருக்கிறேனே. தூங்கும் போதும் விழிக்கும் போதும் முழுக்க முழுக்க சந்தேகம் சந்தேகம் சந்தேகமாகவே ஜோதிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சொல்வதற்கு மட்டும் தகுதியான குரு இருந்தார். ராசிகளும் 30 ஆனவை அல்ல. நாம் வந்து ஒரு பொதுவான அமைப்புகளை போட்டுக்கிறோம். தனி மனித ஜாதகத்தில் 30 கிடையாது. நதி ஓடிக்கொண்டிருக்கும், குட்டை தேங்கி நிற்கும். நீங்க வேற நதியும் ஓடி நிற்க, சில நேரத்தில் குட்டை ரொம்ப ஆழமாகவும் போகும், குட்டைன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. பாவத் பாவக விதி மிக துல்லியமாக இருக்கும். காசு பணத்திற்கு குலை இல்லை, ஓரளவுக்கு சோத்துக்கு வழியை பண்ணிட்டு ஏண்டா உயிரோடு இருக்கிறோன்ற லெவலில் கடனாலேயே வாழ வைப்பார். ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர். பாவத் பாவக அமைப்பின்படி 4 அதிபதியான செவ்வாய் அவருடைய வீட்டிற்கு 8 மறைந்து 11 இடமான பகை வீட்டில் இருக்கிறார். ஒன்று கட்டால் இன்னொன்று ஒன்று அதுவும் கட்டால் இன்னொன்றுன்னு பார்க்கணும். அதுக்கு தானே 120 மார்க்குன்னு சொல்றேன். 4 வீட்டிற்கு காரகமான சுக்கிரன் வீடு வாகனத்தை தரும் அமைப்பிலேயே இருப்பார். அவர் நன்றாக இருந்தார்.